ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி கிச்சன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே தூண்டும். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சுவையாக சாண்ட்விச் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு நாங்கள் 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா கழுவி எடுத்துருக்கோம். இப்போ அதை நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேக வைக்கிற டைமில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு ஆப்பிள் தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போகிறதுனால நம்ம வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, கேரட், இப்போ இது வேகிற கலவா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை கலந்து விட்டு மூடி வச்சு 2-5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேரட்லாம் சூப்பராக வேகும். இதோ பாருங்கள், சூப்பராக வெந்தாச்சு. இது உனி கொஞ்சம் சுண்டணும். இது ஓரளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்தோடையா பொட்டேட்டோ அதை நல்லா மசித்து விட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், நம்ம மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்டு மேலே நம்ம மசாலா விட்டு ஸ்டஃப் பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் சாண்ட்விச் மேக்கரில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் வேணால் தோசைக்கல்லும் கூட செஞ்சுக்கலாம். நிறையா மசாலா இருந்தால் டேஸ்ட்டும் நிறையா இருக்கும். அப்புறம் நம்ம சீஸ் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம செகண்ட் பிரெட்டை மேலே வச்சு நம்ம சாண்ட்விச் மிஷினை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இதோ பாருங்கள், சூப்பராக நம்ம சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. சூப்பராக நம்ம சாண்ட்விச் செம்மையாக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.